வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தேன்குழல்னு சொன்னால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் இனிப்பு மிட்டாயாக தான் தெரியும். மற்ற மாவட்டங்களில் வந்து தேன்குழல் முறுக்கு வந்து ஃபேமஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் இந்த தேன்குழல் வந்து இப்போது நிறைய கடைகளில் கிடைக்கிறது இல்லை. பொதுவாக வந்து இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் வந்து எங்கே திருவிழா நடந்தாலும், அதாவது திருவிழான்னா வந்து கோவில் திருவிழா, மசூதியில் இல்லை சர்ச்சு, இந்த மாதிரி எங்கே திருவிழா நடந்தாலும் அங்கே நீங்கள் சூடாக போடுறத பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே பொதுவாக வந்து திருவிழா கடைகளில் வந்து லட்டு, பூந்தி, இனிப்பு, கார சேவெல்லாம் இருந்தாலும் இதுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் வந்து தனியுங்க. இது வந்து சிங்கம் மாதிரி, அந்த வந்து ஷோ ஸ்டீலர் மாதிரிங்க. சூடாக வந்து போட்டு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக ட்ரை பண்ணாமல் போக மாட்டோம் அந்த இடத்துல யாராக இருந்தாலும். அந்த அளவுக்கு அது வந்து ஒரு சூப்பர். பேரே பார்த்தாலே தெரியுதுல்ல, தேன்குழல். இந்த தேன்குழல்ங்கிற வார்த்தை கூட எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஸ்ரீலங்காவில் கூட ஈழத்தமிழ் மக்கள் கூட தேன்குழல் மிட்டாய் வந்து செய்கிறாங்க. ஆனால் அது வேறு ஃப்ளேவரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெட் கலரில் பார்த்துருக்குறேன். ஸோ இந்த தேன்குழல் மிட்டாய் நான் வந்து கடையிலையும் சாப்பிட்ருக்குறேன். திருவிழாவில் எடுத்த வீடியோ தான் நான் இங்கே போட்டிருக்கிறேன். இந்த கடை வந்து எங்கே இருக்குதுன்னா, நாகர்கோவிலேருந்து பட்டசாலையினுள்ள தாண்டி மரன் குடியிருப்பு போகக்கூடிய பாதையில் அந்த இறக்கத்தில் வந்து இடது பக்கம் ஒரு சிப்ஸு கடை இருக்கும். அந்த கடையில் ஒரு பெரியவர் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்ருப்பார். அவரோட கடையில் தான் நான் வாங்கி சாப்பிட்டேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் திருவிழா கடைகளில் இருக்கிற அந்த ஒரு டேஸ்ட் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் தான். ஏன்னு தெரில, கடைகளில் நிறைய கடைகளில் அதாவது வைக்கிறதில்ல, இனிப்பு கடைகளும் குறைந்துக்கிட்டு இருக்குது. அது எல்லாம் பேக்கரியாக மாறினதுனால என்னவோ தெரில, கேக்ஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்குறதில்ல. ஸோ இது வந்து திருவிழா கடைகளில் உயிரோடு இருக்குதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா சாப்பிட்டு பாருங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.